ஓம் தத்புருட்ராய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். இன்றைய எண்கணித நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும், புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கிற அனைவருக்குமே நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜகிரகமாகவும் ஏகமூர்த்தியாகவும் திகழக்கூடிய சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், பிள்ளைகள் வயல் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய நாளாகவும், அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மிகுதியாகக்கூடிய நாளாகவும், அகிலாண்டேஸ்வரி வழிபாட்டால் சகல யோகங்களும் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மதிநுட்ப நிதியாகவும் மகிழ்ச்சியின் அம்சமாகவும் திகழக்கூடிய சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பெற்றோர் நலனில் அதிக அக்கறை எடுக்க வேண்டிய நாளாகவும், பணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய நாளாகவும், வாக்குவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும், ஸ்வர்ண லிங்கேஸ்வரர் வழிபாட்டால் சுப யோகம் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பட்டம் பதவிகளுக்கு திட்டம் கொடுக்கக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை குறையக்கூடிய நாளாகவும், தனவரவும் பணவரவும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், களவு போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும், கபாலீஸ்வரர் வழிபாட்டால் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். வானுலக பயணங்களுக்கு வழி வகுக்கக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மாற்று இன நட்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், வயிற்று உபாதைகள் வந்து போகக்கூடிய நாளாகவும், யோக ஆஞ்சநேயர் வழிபாட்டால் தேக பலம் கூடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். உத்தியோகத்திற்கும் தொழிலுக்கும் காரகத்துவம் பெற்ற புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு உயரக்கூடிய நாளாகவும், பிள்ளைகளால் பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், தொல்லை தந்தவர் விலகக்கூடிய நாளாகவும், வசிஷ்ட கணபதி வழிபாட்டால் வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சுகபோக வாழ்விற்கும் அலைமோதும் அதிர்ஷ்டத்திற்கும் காரகத்துவம் பெற்ற சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி மேன்மை தரக்கூடிய நாளாகவும், ஆலோசனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பூர்த்தியாக செயல்படக்கூடிய நாளாகவும், மனை வாங்கும் சிந்தனை உருவாகக்கூடிய நாளாகவும், ஆதி முனீஸ்வரர் வழிபாட்டால் அதி யோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். வேதாந்த பேச்சுக்கும் வெற்றியின் தத்துவத்திற்கும் காரகத்துவம் பெற்ற கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரக்கூடிய நாளாகவும், ஆனந்தம் குடிகொள்ளக்கூடிய நாளாகவும், சுப விரயம் ஏற்படக்கூடிய நாளாகவும், வடபழனி ஆண்டவர் வழிபாட்டால் வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அஷ்டமத்திலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருவாரியான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், போட்டி பொறாமைகள் அதிகமாகக்கூடிய நாளாகவும்,
கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும், சக்தி தேவி வழிபாட்டால் உச்ச பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பூமி தேவியின் கர்ப்பத்தில் உதித்த செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இட மாற்றமும் மன மாற்றமும் ஏற்படக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவி உறவு சீராகக்கூடிய நாளாகவும், கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாளாகவும், கற்பகாம்பால் வழிபாட்டால் கடன் தொல்லை அகலக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.